My own body. My own body. And we pray in the in the air. Here we are in the night. Now we see the paper. And the கண்டிக்கிறது இல்லையா? மீறாமல் தடுப்பது. கண்டிப்பு என்பது மீறாமல் தடுப்பது. எப்படி நீர் அங்கேயும் சிதறிவிடாமல் இருப்பதற்காக தடை கேட்டுகிறோமோ, அதே மாதிரி மனித ஒழுக்கம் மீறிவிடாமல் இருப்பதற்காக கண்டிப்பு என்பது கண்காணிக்கிறதுன்னு சொல்லலாம். கண்காணிக்கிறது எப்பவும் கண்காணிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? கண்டிப்பு என்பது கண்காணிப்பு. அப்போ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், சும்மா ஒட்டக்கூடாது. பிள்ளை வெளியேதான விளையாடுதுன்னு விட்டுட்டீங்கன்னா தப்பு, விளையாட விடணும். ஆனா ஒரு கண் இருக்கணும் பாருங்களா, நீங்க எங்க போனாலும் ஒரு கண்ணு நான் வச்சிருக்கேன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கண்டிக்கிறது என்பது கண்டு கொண்டே இருக்குது. நீங்க கண்டிக்கிறது வந்து அடிக்கிறதுன்னு நினைச்சிடக்கூடாது. அவனை கண்டிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பையன் சரியில்லையே, இப்போ அவனை கண்டிச்சு வைக்க கூடாதான்பாங்க. அவன் கண்டிக்கிறவன கடி எடுத்து அடிக்கிறதுன்னு நினைக்க கூடாது. கண்டிப்பது வேறு, கண்டிப்பது வேறு இல்லையா? கண்டிப்பது என்பது கண்காணிப்பது, அவர்களின் மீது அக்கறையாக இருப்பது, அவர்களுடைய ஒவ்வொரு செயல்முறைகளையும் கவனம் வைப்பது, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நடவடிக்கையை மாறிடும். வா நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், சும்மா போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா யாரோ முதல் என்ன தோணும், முப்பது ஆள் போயிட்டு இருப்போம், கொஞ்சம் தூரம் போய் ரெண்டாவது பார்த்தா முகம் பின்னாடி கரெக்டாக வருவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் நின்னீங்கன்னா அவனும் நின்று செல்லு நோன்ற மாதிரி நோண்டிட்டு தாண்டி போக மாட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போன போகிற பார்த்தா அப்புறம் வந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் நின்றதை பார்த்தோன்னா அவர் அந்த பக்கம் திரும்பி இப்படி செல்ல பார்த்துட்டு இருப்போம். நமக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஓடணும் தோணுமா இல்லை நான் சாத்து சாத்துன்னு தோணுமா இல்லையா? ஏன்பா என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் எங்கே ஃபாலோ பண்ணுறேன்னா பதில் பேச முடியாது. நீமோ வழியே பார்த்து போக முடியாது தானே இல்லையா? அப்போ அவன் வந்து நம்மளை தண்டிக்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போகும்போது குறுக்க நிற்கிறதோ, உங்களுடைய போக்குவரத்தை அவன் தடைப்படுத்துவதோ, இல்லை உங்களை ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்டு உங்களை அழைத்து உங்களை என்ன பண்ணுறது உங்களுடைய இயக்கத்திற்கு முடை வைப்பதோ இருந்தால்தான் நாம் அவனை எதிர்க்கலாம். இப்போ பெரிய தவறைங்கிறது தான் நடக்குது. அதாவது ஆகுங்கிறது கூட ஒரு எதிர்ப்பு வந்து பகையை வளர்த்து கொடுக்குறோம், அது தப்போம். இப்போ அவன்கிட்ட எந்த ரியாக்ஷனும் வரல, ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என் பின்னாடியே வந்து என் பின்னாடி வர யாருக்கும் வரக்கூடாதா, உடல் கொண்டு தான் எழுதி பாத்திரம் போட்டிருக்குதா, நாம நினைச்சுக்கிறோம் இல்லை நான் தானே வர அவன் வரட்டுமே. அங்கே சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுப்பதே இல்லை. நிறைய இடங்களில் நாம் நம்ம சிந்தனை சக்தியை இழந்து இருக்கிறோம், அதனால் செயல் சக்திகள் பலிதமற்று போயிருக்கிறது. அந்த சிந்தனை சக்தியை வச்சு தான் செயல் சக்தி வேகமாக இருக்கும். உங்கள் சிந்தனை ஆற்றல் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் உங்கள்கிட்ட இருக்கிறதோ அவ்வளவு அவுட்புட் கிடைக்கும். நீங்க சிந்தனையை குறைச்சி, இப்போ ஒண்ணு இல்லை, சாதாரணமா நெருப்பு வைக்கிற பொருத்தான வேகிறது சீக்கிரமா இருக்கும் இல்ல, சும்மா ஒரு குச்சியில வச்சு நெருப்பு வச்சுக்கிட்டு மண்பானை நிறைய தண்ணியை வச்சு அரிசி போட்டு வச்சிருந்தீங்கன்னா எண்ணெய் வேகம் சாப்பிட்ட மாதிரிதான் இல்ல. ஆனா அடுப்பு பத்த வச்சிருப்பீங்க, நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கோம், பானை இருக்குது, பானையில் தண்ணி இருக்குது, தண்ணியில சோறு இருக்குது, அது பொங்கி நான் சாப்பிட்றதுக்கும் தயாரா இருக்கிறேன்னா இது அறிவின்மை, சிந்தனா சக்தி குறைவு இல்லையா? அப்போ சிந்தனா சக்தி ஏன்னு சொன்னால், எவ்வளவு பானையில் தண்ணி வச்சுருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆகும், அப்போ இதுக்கு எவ்வளவு வேகமாக
நெருப்பு போடணும், எவ்வளோ அவ்வளோ நெருப்பு வேணும்னா எவ்வளோ கட்டைகள் உள்ள அடுப்பில் திணிக்கலாம் இல்லையா? இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட்டன் தட்டினா போதும், எல்லாம் பட்டன் கேசில் இருக்குது இல்லை. பொதுவாக அந்த சிந்தனையினுடைய வலிமையை பொறுத்து தான் செயலுடைய தன்மை இருக்கும். சிந்தனையின் வலிமை பொறுத்து தான் செயலினுடைய தன்மை இருக்கும். அப்போ இப்போ நம்ம வந்து பின்னாடி வரக்கூடியவனை போய் ஏன் பின்னாடிப்பா ஏன் வரேன்னு கேட்டால் அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அவன் சொல்லுவான், ஏன் முன்னாடி நீ ஏன் போறடிம்மா, இல்லை பையனாக இருந்தால் நீ ஏன் போறடான்ட்டுருவான். ஆம்பளையே வச்சுக்கோ, பொம்பளை விட்டுருவான், ஏன்னா பொம்பளைனா போலீஸ்லாம் சப்போர்ட் பண்ண வந்துடுவோம், ஆம்பளைக்கு தான் கேட்க ஆள் இருக்காரு இல்லையா. இப்போ இவன் கேட்குறான், ஏன்னா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா டே ஏன் முன்னாடி ஏன் நீ போயிட்டு இருக்கிற, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது அவனுக்கு மட்டுமோ உங்களுக்கு மட்டுமோ பட்டையை போட்ட ரோடு அல்ல, அனைவருக்கும் உரியது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லாருடைய பயணத்திற்கு இடையில நம்மளும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம பயணமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மற்றவருடைய பயணத்திற்கும் சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பான வாழ்வு. சிறப்பான வாழ்வு எது சிறப்பான வாழ்வுன்னு கேட்டால், நம் பயணத்தை பாதுகாத்து கொண்டு மற்றவர் பயணத்திற்கும் சிரமம் இல்லாமல் செல்வது தான் சிறப்பான வாழ்வு. அந்த சிறப்பான வாழ்விற்கு எது தேவை என்றால், சிந்தனை சக்தி, கவனம், கண்டிப்பு, கண்டிப்பு அல்ல கண்டிப்பு, ஏன்னா ஒரு கவனத்தோடு போகிறது. இப்போ நம்ம கேட்டதும் சரிதான், கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் கேட்கக்கூடாது அந்த எண்ணம் நமக்கு வந்தது சரின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரோம், நம்ம நின்று அவைய நிற்கிறான், சரி செல்லில் ஏதாவது கால் வந்திருக்கோம் பார்த்துட்ருப்பான், கொஞ்சம் தூரம் நடக்கும், இப்போ நடந்துகிட்டே இருக்கான், இப்போ அங்கே நின்னோடனே அவனை நின்றுட்டான். ஏன்னா இது ஐயப்பாட்டு கூடிய விஷயம், அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு வரான் இல்லையா, இல்லை யாரையாவது வர சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு. உடனே என்ன பண்ணோம், அதற்கு தக்கவாறு நாம் வந்து நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றணும். அதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா. இப்போ இங்கே ஒருவனுடைய புத்திசாலித்தனத்தை பார்க்கலாம், நான் எவ்வளவு அறிவுடைமையாக இருக்கிறோம் என்பதை என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் சொல்லிடலாம். பின்னாடி வரக்கூடியவனை வச்சு நீங்கள் எப்படி செயல்படுகிறீங்க, பதட்டம் ஆயிட்டுன்னு சொன்னால் அவனுக்கு அது பலமாகிடும். உங்கள் பதட்டம் அடுத்தவர்களுக்கு பலம், பதட்டத்தை காட்டவே கூடாது. எப்படி இருக்கணும், அப்படி இருக்கமா நமக்குள்ளே வச்சுக்கணும், வெளியில் வேணும் தேங்காய் உரிச்ச மாதிரி உடைச்சா தெரியக்கூடாது. அதுதான் உயர்ந்த சிந்தனை. இந்த உயர்ந்த சிந்தனையாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா திடமாக இருக்கும். அதுதான் திருவள்ளுவர் போட்டார், எண்ணிய எண்ணியாங்க இதுவரை எண்ணிய திண்ணியராக பெரு, நீ எவ்வளவு திடமாக இருக்கிறாயோ அதற்கு தக்கவாறு பலன் அறிந்தோம் இல்லையா. அப்போ பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வாரான்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும், உஷாராக இருக்கணும். எவனா போகிறான் ஆட நினைக்கக்கூடாது, எவனா போகிறான்னு நினைச்சா அவன் எதிர்பார்த்துட்டு வரான், என்ன பார்த்துட்டு வரான், நீங்கள் கூட கவனிக்க மாட்டீங்க, வேறு யாராவது போகிறாங்களா, அந்த பக்கத்தில் ஏதாவது கேமரா கேமரா இருக்குதா, இந்த ஏரியா சத்தம் போட்டால் எதுவரை கேட்கும், இதெல்லாம் மாற்றோம். நீங்கள் ஒன்றுமே இங்கே எழுச்ச வாய் மாதிரி அவளை மட்டும் மாத்திரம் பெரிய பிடிச்சேன், பின்னாடி ஒருத்த ஃபாலோ அவனை அவனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்ருக்கான், நீங்கள் உங்களை பெருமைப்படுத்திட்டு போயிட்டு இருப்பீங்க, ஆனால் அவன் என்ன பண்ணுவான், சுற்றி இருக்கிறது எல்லாம் அளந்து கொண்டே செல்வான். அதுதான் நம்ம காலம். இப்போ நீங்கள் போகிற இடத்துல ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி போவாங்க, அப்புறம் செல்ல பார்த்த மாதிரியே வருவான், அப்புறம் கொஞ்சம் போனவரை ஆண்களை காணும், அப்புறம் அவன் பார்க்க தூரத்தில் வண்டியே தான் வருதா, லைட் தெரியுதா, இந்த பக்கம் சிசிடிவி ஏதாவது இருக்குதா, இங்கே கத்தனை ஏதாவது வருமா, இங்கே டேனிங் ஏதாவது இருக்குதா, போகும்போது சப்போ திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் யாராவது வந்துடுவாங்க, அதுக்காக அதை அவன் நோட் பண்ணுவான், நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம கவனம் என்ன வந்துட்டுனா, பின்னாடி ஒருத்தன் வரான்ங்கிறது மட்டும்தான் கவனம், அவன் ஏன் வரான், அவன் எதுக்கு நம்ம பின்னாடி வரான், நம்ம கவனம் சம்மந்தம் என்ன, அவன் முன்னாடி நமக்கு தெரியுமா, இந்த மாதிரி நம்ம ஒரு கலவரத்துக்குள் ஓடுவோம், கால விரயத்தை பண்ணி கொண்டு இருக்கும். உடனே அங்கே என்ன பண்ணலாம், அடுத்த நிமிடம் முயற்சி பண்ணணும். எப்படி கெட்டு கால் ஓடுறது இல்லையா, நீங்க ஓடுறதுக்குள்ள அவங்க எதோ கத்தியத்துக்கு வீசினா முடிஞ்சு போச்சு, நீங்க நாலு கால் வைக்கக்குள்ள அவன் பதினெட்டு கால் வச்சுட்டு வருவான். நீ ஓடுறீங்கன்னா ஒரு விசில் அடிச்சுட்டா போதும், அங்க எல்லாம் சுத்தி ஆள் நிற்கும், சொல்ல முடியாது இது இது பிளான்டா இல்லையான்னு, ஏன்னா ரெகுலரா நீங்க போகக்கூடிய ரூட்டு வச்சுக்கங்களேன், நீங்கள் ரெகுலராக போகிற ரூட்டு, இத்தனை மணிக்கு இப்போ இங்கே தான் வருவாங்க, தனியாக தான் போவான், ஏன்னா
காரியம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் ஆபீஸ்ல இருந்து வெளியில வர்றாங்க எல்லா செக்யூரிட்டிஸ் விஐபிஸ் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அழகா போட்டான் செக்யூரிட்டி காரங்க. இந்திரா காந்தி எக்ஸாம்பிளே தேவையில்லைனும் அப்போ எப்படி கவனமாக இருக்கணும், பதவியும் பத்தாது சுத்தி இருக்க கூட்டமும் பத்தாது இல்லையா, யாருக்கும் நம்ம காப்பாற்ற முடியாது. இதை வந்து அந்த அம்மா உணர்ந்து இருந்தா காப்பாற்றலாம், அந்த அம்மாவுக்கு அந்த சென்ஸ் வரணும். ஆனால் அதுக்கு முன்னால சென்ஸ் சொல்றாங்க முழுமை போகவில்லை, அதான் சொல்றேன். ஞானத்தினுடைய வெளிச்சத்தில் நீங்கள் நின்றீர்கள் என்றால் அந்த அறிவு ரொம்ப கச்சிதமாக இருக்கும். சில முறை கொஞ்சம் வந்திருக்கும். இப்போ அந்த அம்மா அதுக்கு முந்தின நாள் ஸ்பீச்சில் பேசுது என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய ரத்தத்தை நான் இந்த மண்ணில் அதாவது உங்களுக்காக இந்த மண்ணில் நான் ரத்தத்தை சிந்த போகிறேன், சிந்த தயாராக இருக்கிறேன். அடுத்த நாள் சுத்தான், அடுத்த நாள் ரத்தம் போட்டுது. அப்போ வாக்கு பலிதான் இல்லையா. பாரதி சொல்றான், காலா நீவா உன்னை காலால் மிதிப்பேன். அது காலாலும் மிதிச்சுதியா. அங்க என்ன இருக்குன்னா பாயிண்ட் சைட் இருக்கும், நீங்க அறிந்தும் அறியாமலோ செய்து கொண்டிருப்பீர்கள், அதில் ஒரு ஒட்டுதல் இருக்கும். ஆனா முழுமையான ஞானத்தில் இருந்தால் நீங்கள் அறிந்ததுதான் நடத்தும், நீங்கள் நினைத்ததுதான் நடத்தும். அப்ப நமக்கு என்ன வேணும், முழுமையான ஞானம் வேணும். நம்முடைய சிந்தனையை மீறி நடக்கவே நடக்காது, அது எதுவான குண்டூசி விடுறது கூட தெரியும். ஆனா அந்த ஞானத்தினுடைய வெளிச்சத்துக்குள் நுழையாமல் இருந்தோம் என்றால் சில நேரம் சொல்லுவாங்க ஏதோ எனக்கு ஒரு அன்ஈஸியா இருக்குது, ஏதோ நான் ஃபீல் பண்றேன், இன்னைக்கு ஏதாவது தப்பு தப்பா நடக்குமோ, நீங்கள மாதிரி லேசா ஒரு உணர்வுகள் உண்டாகும் அவ்வளவுதான். ஆனா என்ன நல்லது கூட தப்பான்னு நினைச்சிட்டு இருப்போம், அது நம்ம விதியா இருக்கும் இல்லையா. அந்த கெஸ்ஸிங் வந்து 100% கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம எங்க இருக்கணும்னா ஞானத்தில் இருக்க வேண்டும், ஞான வெளிச்சத்தில் இருக்க வேண்டும், அப்பதான் முடியும். அப்போ அந்த ஞான வெளிச்சத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த தெளிவு உண்டாகும். நடப்பது, நடந்தது, நடக்க இருப்பது எல்லாமே தெரியும். நம்ம ஞான வெளிச்சத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை வைக்க வேண்டும். அந்த ஞான வெளிச்சத்தை நோக்கி வைப்பதற்குத்தான் எது வேண்டும் என்றால் கண்டிப்பு மிக மிக அவசியம், கண்டிப்பாக வேண்டும். அந்த கண்டிப்பு என்பது கண்காணித்தல். இப்போ நம்ம குழந்தை, நம்ம பையன் தான், குழந்தை தான், சின்ன பையன்தான், நம்ம பிள்ளை தானே, நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே சுற்றிட்டு வருவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஊரில், என்னோட சின்ன பையன்தான், தெரிஞ்ச பையன்தான், ஊரில் வந்து அப்போ இந்த மண்ணெண்ணெய் இருக்கலையா கிருஷ்ணாய், இது பாட்டிலில் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த அடுக்கலை என்பது கிச்சன், அதெல்லாம் சும்மா ஓப்பனாக தான் இருந்தது வீடு இருக்குது. அதில் அடுப்பு பக்கத்தில் ஓரமாக வச்சுருக்க ஒரு பக்கத்தில் வச்சுருக்காங்க. இந்த பையன் அப்படியே தவந்து தவந்து கொஞ்சம் எந்திரிச்சு நடப்பா தவந்து போவோம், அந்த மாதிரி ஒரு 2 வயசு ரேஞ்சில் உள்ளவன் அழகாக போய் உட்கார்ந்து, அது வந்து இந்த சர்பத் பாட்டில் மாதிரி சின்ன பாட்டில், அது ஃபுல்லாக கிருஷ்ணாயில் வாங்கி வச்சுருக்காங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அந்த சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணியை எடுத்து இல்லையா, துணியில் கிருஷ்ணாயில் விட்டு அதை வச்சு கொளுத்தி வேறு வெளில வைப்பாங்க. அதை வச்சுருந்துருக்காங்க, அதுக்கும் வச்சுருக்கலாம், இல்லை விளக்கு பத்திரம் கூட வச்சுருக்கலாம், மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த காலத்தில். இவர் தலைவர் அழகாக போய் உட்கார்ந்து எடுத்து மொக்கு 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 மொக்குன்னு குடிக்கிறார், குடிச்சே இருக்கும். அம்மா வெளியில், இது காலையில் நடக்குது, ஒரு 6-6 மணி வெளியில திண்ணை தெருவையெல்லாம் அந்த அம்மா பெருக்கிட்டு இருக்குது. பையன் வீட்டுக்குள்ளதானே இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான், வீட்டில் தான் இருக்கிறான். அப்போ இங்க என்ன வருதுன்னா கண்டிப்பு இல்லை, கண்டிப்புன்னு சொன்னா கண்காணிப்பு இல்லை. என்ன கண்காணிப்புனா, சின்ன குழந்தை வீட்டில் இருந்தா பொருள்கள் எப்படி வச்சிருக்கணும், பத்திரமாக வைத்திருக்கிறது, நம்ம வீடு தானே நினைக்க கூடாது, பாட்டிலும் திறந்துருக்குது. இப்போ இதே நல்ல லாக் பண்ணக்கூடிய பாட்டில் இருந்தா சிரமம், அது ஓப்பனில் இருக்குது, அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு சோடா பாட்டில் குடிச்ச மாதிரி குடிக்க ஆரம்பிச்சான். இப்போ இவளுக்கு அவன் குடிப்பாங்கிற எண்ணமும் இல்லை, ஆனால் திறந்து வச்சிருக்க பற்றி ஞாபகமும் இல்லை. ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை எதெல்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் தவறுதலாக நடக்கும்ங்கக்கூடியதை
யூகிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களுக்கு வேண்டும். அதுதான் வளர்ப்பினுடைய அடிச்சுவடு. நான் பிள்ளை வளர்த்துட்டேன் பிள்ளை வளர்த்துட்டேங்கிறதுல அதை வளர்க்கக்கூடியதில் அடிப்படை நிலை இது ரொம்ப முக்கியம். உங்க கண்காணிப்பு என்பது ரொம்ப. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன தெரியணும், அது பாட்டில் வைக்கும்போது சப்போஸ் இந்த பையன் வந்து குடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, இல்லை தட்டி விட்டுட்டா, பாட்டில் திறந்துருக்குது கை காலை வச்சு தட்டிட்டான்னு வைங்க, சப்போஸ் அடுப்பு பற்ற வச்சிருக்கலாம், இது கிருஷ்ணாயிலங்கம் கொட்டிருக்கலாம், அந்த ஹீட்டு ஏறலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு வீட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி டேபிள் கீழே வந்து நல்ல பெரிய ரெண்டு ட்ராயர் ட்ராயர்னா இதுதான் கதவு தான், அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி ட்ராயர், அழகாக கதவு திறந்து அந்த சின்ன பொண்ணு அது ஒரு ரெண்டு வயசு இருக்கும் உள்ள போய் உட்காந்து கதவு சாத்திக்கிட்டு அம்மா வந்து கண்டுபிடிக்கிட்டு அவங்க ஒழிச்சு விளையாடுறாங்களாம். கண்ணாம்பூச்சி விளையாட்டு எங்கே நடக்குது, ட்ராயருக்குள்ள இவ கவனிக்கவே இல்லை பிள்ளை பற்றி என்னமே பிறந்தவர்தான் பிள்ளை பெற்றவர்கள் பிள்ளையை பற்றி ஞாபகமே காணும். அவள் பாட்டுக்கு காலையில் டிஃபன் வச்சு சாப்பிட்டாச்சு என்னவோ அணை அவளுக்கு அந்த குழந்தை மேலே போகலை. அதுக்கு பிறகு எல்லாம் சாப்பிட்டுட்டு பாருங்க நல்ல தாய் பாத்திரம் கழுவும் போது இல்லை சாப்பிட்டுதா, இப்போ கேட்குறோம் ஏய் சாப்பிட்டியா, சத்தத்தை காண ஏய் சாத்தியமா சாத்தியமானு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்புறம் பாட்டிகிட்ட கேட்குறான் வீட்டில் இருந்தவங்க கேட்குறாங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட என் ஓம் பிள்ளைங்க நீ தானே பா மாமியார் இப்போ தான் குத்து வைப்பா, அவன் என்ன பண்ணிட்டா ஓம் பிள்ளைங்க நீ தானே பார்க்கணும் எங்கிட்ட வந்து கேட்டுட்டுங்கன்னா சரி சரி சொல்லிட்டு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு ஆள் தான் தேடுறாங்க, தெருவில் பூச்சா அங்கே பூச்சா இல்லை இருக்கிறது வீட்டுக்குள்ளதான் எங்கே இருக்குது பார்த்து போகல மூச்சு அடைச்சிருக்குது அப்படியே ஃபெயிண்ட் ஆயிட்டு ஏதோ நல்ல நேரம் தேடிட்டே வந்து துக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு ஞாபகம் அதான் அந்த தாய் பாசங்கிறது ராயரை திறப்பினா தலை அப்படி இருந்து முடிஞ்சு உள்ளே உட்காந்து முட்டிக்கிட்டு இருந்து அப்புறம் எடுத்துக்கிட்டு வீட்டு டாக்டர்கிட்ட போய் கரெக்டான நேரத்தில் வந்தீங்கன்னு அவன் ஃபீஸை வாங்கிக்கிட்டான் பிள்ளைங்க பார்த்துட்டான்னு வைங்க, சப்போஸ் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகியிருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி டேபிள்லாம் வைக்கும்போது லாக் பண்ணி வச்சுக்கணும், லாக் பண்ணி கீ அதில் ஒத்துரி வைக்க விடாது ஏன்னா பிள்ளைங்க நமக்கு மேலே கீ போடும் இல்லையா. அப்போ எதை எதெல்லாம் எங்கே எங்கே வைக்கணும் கூட அதுதான் கண்டிப்பு. நீங்கள் கண்டிக்கிறதுனா உடனே பிள்ளைங்க காதை பிடிச்ச நானும் திரு திருவே இங்கேயே உட்காது நீ பூரா நீ எந்திக்க கூடாது தண்டனை அல்ல, நான் அதை தான் சொல்ல வரேன் கண்டிப்பு வேறு தண்டிப்பு வேறு. தண்டிப்பு என்பது வழியை உறுத்துவது வழி கொடுப்பது, கண்டிப்பு என்பது வழி கொடுப்பது அதனுடைய வளர்ச்சிக்கு வழி கொடுத்தல் கண்டிப்பு, தண்டிப்பு என்பது அதற்கு வழியை கொடுத்தல். அப்போ நீங்கள் வழியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் எகிறோம் இல்லையா, ரெண்டு நாள் அடியிருக்கான் மூணா நாள் அவனே ரெடி ஆயிடுவான் எப்படி ரெண்டு கொட்டு கொடுவாரு, சில அப்பா வந்தாச்சுன்னா மண்டலில் ரொம்ப ரொம்ப கொடுப்பாரு போடாம்பார் அவ்வளோதானே தடவி போயிட்டு இருப்பான் இல்லையானா காதை பிடிச்சி தெருகிறாருன்னா இவனே சில வீட்டுகள் நடக்கும் அதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. நீங்கள் இந்த தண்டிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி இப்படிதானே விடதானே பண்ணுவாங்க, சில அம்மா நாலு வாரத்தை நட்பு நம்ம எப்படி கேட்பாங்க இவன் அப்படின்னு கேட்டு சிரிச்சுட்டு, ஏன்னா அப்பா இதுமெல்லாம் கேட்டுட்டு சிசிட்டு போறாரு நம்மள அம்மா ரெண்டு வாரத்துக்கு சொன்னேன் இது கோவப்பட முடியுமான்னு அவன் என்ன பண்ணிட்டான் அவன் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க வலியை கொடுத்து அவர்களை வழிக்கு கொண்டு வரலாம்னு என்று எண்ணாதீர்கள், வலியை கொடுத்து வழிக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணாதீர்கள், வழியை காட்டி வழிக்கு தருவார்கள். அப்போ அதுக்கு கண்டிப்பு உங்களுடைய கண்காணிப்பு உங்களுடைய பணி வேணும். இதைதான் பாட்டை சொல்லுவார், பிள்ளை பெற்றுவிட்டால் போதுமா பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமான்னு, அந்த பேணுதல் என்பதுதான் இது இல்லையா எல்லா விஷயம். அதாவது தன்னை பேணுவதை விட ஒரு தாய்க்கு தன் குழந்தையை பேணுவதாக ஒரு வளர்ச்சி நிலை வர வர, இப்போ வளர்ச்சியில் கல்யாணம் கட்டி கொடுத்த மாதிரியும் பேணிட்டு தான் இருக்கு எனக்கு இருக்குது வீட்டில் முன்னாலையாவது ஏதாவது சொன்னா செய்வா, இப்போ கல்யாணம் ஆகிட்டு வளர்ந்துட்டான்ல பேச்சை கேட்கறதே கிடையாது போமா எனக்கு தெரியாதா அப்புறம் அம்மா எங்கே போவா என்னத்தை சொல்றது இல்லையா. அப்போ இந்த கண்டிப்பு என்பது மிக மிக அவசியம் எல்லா வகையிலும், ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியாது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது நீங்க இது இதுன்னு சொல்லி அதுக்கு உணர்த்தி அதை கொண்டு வரணும். அப்போ அதை சொல்லி உணர்த்தி கொண்டு வருகிற பொழுது அது எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒழுக்க ரீதியாக இருக்கணும். அதான் கண்டிப்பினுடைய சிறப்பு ஒழுக்க ஆரம்பம்.
அற ஒழுக்கம். அற ஒழுக்கமே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அற ஒழுக்கத்தை ஒருவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவன் சமூகத்தினுடைய ஒளிவிளக்காக இருப்பான். சமூகத்தின் ஒளிவிளக்கு, சமூகத்தின் ஒளிவிளக்கு யார்? அற ஒழுக்கத்தில் இருப்பவர். அந்த அற ஒழுக்கம், அற ஒழுக்கம்னா என்ன? சின்ன வயசுலேயே அந்த குழந்தையை பற்றி உள்ள கவனம். இப்போ நம்மளும் கவனிக்கிறோம் நினைக்கிறோம், என்னது இவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் செய்யணுமா? முடியுமா? உன் தலையெடுத்து நீ பட்டிருப்ப, பிள்ளைகள் அவங்க இஷ்டத்துக்கு விட வேண்டியது தானே இல்லையா? இஷ்டத்துக்கு சொன்னா என்னது? கஷ்டத்துக்கு இல்லை, கஷ்டத்துக்கு இல்லை. அந்த பிள்ளைகள் விரும்புகிறதா இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? விரயம் இல்லாததாக இருக்க வேண்டும். அது விரும்புவது கூட யாருக்கும் பாரம் இல்லாததாக இருக்க வேண்டும். அதான் கவனம். பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் செய்யலாம், ஆனால் அது வந்து அந்த பிள்ளையை தரம் குறைப்பதாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏன் பிள்ளைதானு சொல்லி ஒன்றாம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு பாக்கெட் பண்ணி கொடுக்குறாராம் ஒன்றாவது வகுப்புலையே. அப்போ அவன் எப்படி இருப்பான் இல்லையா? பணத்தினுடைய அருமை தெரியாது. உங்கள்கிட்ட நிறைய இருக்கட்டும், கொட்டி கிடக்கட்டும், ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் அதுக்கு வேல்யூ அவனுக்கு தெரிய வச்சு கொடுக்கணும். அந்த காசு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு பைசா கொடுத்தா கூட இந்த ஒரு பைசாவுடைய வேல்யூ தெரியணும். அவன் போய் எவ்வளோக்கு வாங்க போகிற, என்ன வாங்க போகிற, இப்போ அது தேவையா, இதில் நீ வாங்கிடலாம், அப்போ இது போக மீதி கொண்டு வரணும், எனக்கு மீதி கையில் தரணும் ஏன்னு சொல்லி அந்த பணத்தினுடைய அருமையை காட்டணும். பணம் முக்கியம் அல்ல, ஆனால் பணம் ஆபத்து. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப பாடமாக சொல்லிக் கொடுக்க விட்டுட்டீங்கன்னா வளர்ந்ததுக்கு பிறகு அவன் கேட்பான் அப்பாட்ட, நான் வெளியில் போனோம் வீட்டுவாடா ஒரு 5000 கேட்ட பசங்க இருக்கானுங்க, ரொம்ப அசால்ட்டா ஒரு 5000 கொடுங்க. டேய், எனக்கு ஒரு மாத சம்பளமே 10000, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீங்கள் அம்மாவது சம்பளத்தில் வாங்கிட்டு போங்க. பேசுகிற பேச்சா கொஞ்சம் வசதி இருக்கு. நாலாம் கிளாஸ் போகும்போதே இவனுக்கு 1.5 லட்சம் ரூபா சைக்கிள், எது மோட்டர் சைக்கிள், சைக்கிள்லேயே மோட்டர் வச்சுருக்காங்க இல்லையா, பேகன் போடுறது. 10ஆம் கிளாஸ் போகும்போது பைக்கு, எதுக்கு? நம்ம வசதியை காட்டக்கூடாது. நாளைக்கு அவனுக்கு வசதியாக இருக்கு, அவன் உழைத்து அவன் சம்பாதிச்சு அதுக்கு வேலைக்கு வாங்க சொல்லு. அவன் வேலை பார்க்குறான்னு வச்சுங்களேன், இந்த வண்டி வாங்கினேன் நான் இஎம்ஐ கட்ட முடியாது வேண்டான்னு. அவன் சம்பளத்தில் கொடுக்குறதா இருந்தால் மேலும் கீழும் பார்ப்பான். அம்மாவோ அப்பாவோ கொடுக்குறதா இருந்தால் அப்பாவும் மேலும் கீழும் பார்ப்பான். நீங்கள் வண்டி வாங்கி கொடுக்குறத விட மேலானதை பார்ப்பான். பசங்க வேறமாக தான் இருக்கு, நம்ம தான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அவனே சம்பாதிச்சு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலுக்கு சாப்பிட்டுவான்னா போதும்பா ரெண்டு வச்சு சாப்பிடணும் நல்லா வந்து போவான். இப்போ நம்ம போனால் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோம், மெனுவை காட்டுவான் பார்க்கணும் இல்லை. இது இயல்பு, மனிதர்களுடைய இயல்பு. நம்முடைய இயலாமையும் அங்கே நம்ம வந்து அழகிச்சிடக்கூடாது. இயல்பு இயல்புன்னு சொல்லிட்டு, ஏன்னா பொதுவாக மனிதர்கள் மனம் எளிமையாக கிடைக்கக்கூடியது, இலவசமாக கிடைக்கக்கூடியது, தானாக கிடைப்பதிலெல்லாம் அதிக அக்கறை வைக்கும். அவன் சும்மா தான் நான் அந்த ரெண்டு வாங்கி தரக்கூடாதா? சும்மா தான் கொடுக்கணும், இது உங்களுக்கு தேவையில்லை. சில இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும், 1 வாங்கினாலும் 2 இலவசம். இந்த நாய்க்கு தேவையே கிடையாது. இது என்ன பயம்? பயம் ஒன்று வாங்குது, ஏன்னா அழுத்து தர்றான். இந்த புடவைக்கு வேற 150 ரூபா கூட நாயை கூட வாங்கிக்கிட்டாது. ஆனால் என்ன பண்ணுவான், 3 புடவைக்கு சேர்த்து 1500 ரூபான். 1500 ரூபா 3 புடவை வருது. ஒரு புடவைக்கு காசு நீங்கள் கொடுத்தா போதும், 2 புடவை இலவசம். ஒரு புடவை 150க்கே கான்செப்ட். ஆமாம், அவன் 3 புடவைக்கு எவ்வளோ வாங்குறான், 1500 ரூபா வாங்குறான். அவன் 1 புடவைக்கு என்ன சொல்கிறான், 1500 ரூபான்ட்டு. அப்போ 2 புடவை கூட வருதுன்னா மொத்த விலை என்ன ஆகுது? 450 ரூபா கூட தான் நிற்கும் தரையில வச்சுருந்தான். இப்போ இவன்கிட்ட கேட்டான், இப்போ எதுக்கு 3 புடவை? சும்மா தானே தரான், சும்மா தந்தான். உங்கள்கிட்ட காசு வாங்கினான், ஒரிஜினல் காசு விட கூடுதல் காசு. அந்த சிந்தனை போகவே இல்லை இவனுக்கு. இப்போ தேவையே இருக்காது. அவன் என்ன சொல்கிறான், நீ ஒரு மோதல் வாங்கினா ஒரு முத்து ஒன்று ஃப்ரீயாக தரேன். முத்து இல்லை, ஆ ஒரு முத்து உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் சொன்ன உடனே மோதல் வாங்கிக்கோமா, மோ முத்து கொடுக்கான், முத்து வச்சு என்ன பண்ணுறதுக்கு? இது நாம் சிந்திக்காத இடங்கள். இங்கெல்லாம் கண்டிப்பு வேண்டும்.
கவனம் வேண்டும், நமக்கு மட்டுமில்லை நம்ம குழந்தைகளுக்கும். ஏன்னா வருங்கால சந்ததியே நம்ம தெருவில் விட்டதுக்கு காரணம் இங்கேதான். வீட்டில் வந்து பாசம் 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 சொல்லி அதுகளை ஒரு ஓரமாக தள்ளி விட்டேன், கண்டிக்கிறதே இல்லை. என் பிள்ளைகள்லாம் என் பையன் நல்லா இருப்பான், நம்ம நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பையனோடு நல்லா இருப்பான், எனக்கு நல்லா இருப்பான். நீ அவனை கண்டிக்கவே இல்லையே, அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிறத இன்னும் சொல்லிக் கொடுக்கல. ஸ்கூல்ல சேர்ந்தா போதுமா? இங்க கண்டிக்கலன்னா அந்த ஸ்கூல்ல என்ன வந்துருது? ஜெயஹிந்த் தான் வாத்தியார மிரட்டுறானுங்க பசங்க, அப்பமாரும் போய் நிக்கிறானுங்க தீவுல. இவெல்லாம் அப்பனா? ஆசிரியர் அடித்தா திட்டினாருங்கிறதுக்கு பிள்ளைக்கு வக்காலத்து கேட்க போற பேரன்கள்லாம் பெற்றவர்களே அல்ல. தயவு செய்து பேராதீங்க, நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக டீச்சர் இப்படி அவன் அடிக்கணும், அவன் அடிக்கிறதுக்கு நான் பெற்று விட்டேன், அவன் அடிக்கிறதுக்கு நான் பெற்று விட்டேன். வீட்டுக்காரன் உசுப்பு நீங்க அவன் நீ செட்டாயா கேட்க மாட்டேங்க. புள்ள பாரு என்ன மாதிரி, என்னைக்கா நான் நீ அடிச்சிருக்கியா, நீ அடிச்சிருக்கியா? இல்லம்மா. அவ எப்படி அடிக்கலாம்? யாரவ யாரவ சக்கரத்தியா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஆசிரியை அவள் சம்பளம் வாங்குறதுக்கு வந்தவர்களோ சம்பளம் வாங்குறதோ சும்மா வந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம், ஒப்படைத்திருக்கிறோம், பொறுப்பை கொடுத்துருக்குறோம். நாளைக்கு மதிப்பெண் குறைவாக இருந்தால் கேட்க போகிறது நீ தானே, நீ தானே திட்டுவ பையனை. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் பார்க்குற மதிப்பெண் வந்து 100க்கு 20 சொன்னால் ஏற்றுக்கலையா? சொல்லுங்க. எந்த காலத்திலும் ஏன்னா அந்த கல்வி முறை மாறுனதுனால வந்து சிக்கல். இப்போ இதே இது குருகுலத்தில் போகிற பொழுது அப்பா அம்மா கிட்ட வரவே கூடாது, யாருக்கு பிள்ளைன்னு தெரியாமல் இருக்கணும். முதல் அதுதான் பிள்ளைய சேர்க்க வரும்போது அப்பா அங்கேருந்து சொல்லிடணும், என் பையன் வரோம், என் பையன் வரோம், பராக் பராக்ங்கிற மாதிரி. பையன் வந்து பார்த்தா அரசனுக்கு பையனோ மந்திரி பையனோ வணிகம் பையனோ எல்லா பையனும் ஒன்றா தான் இருக்கும். யார் பையனை இவனே சொன்னார் ஆனால் சொல்லக்கூடாதுங்கிறதே நீங்கள் உத்தரவாக இருக்கும். நீ ராஜா பையன் தான் மூச்சு விடக்கூடாது. உன் பேர் என்ன? சுரேஷா? சுரேஷ் ஆ கிருஷ்ணா. இவன் யார்? ராமனா? சரி வா. ஏய் சுரேஷ்வா கிருஷ்ணவா ராமம்மான் தான் சொல்லணுமே தவிர அரசன் பையன் இளவரசன் மந்திரி குமாரங்கிற பேச்சையெல்லாம் இருக்கவே கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் அம்மா அப்பா விட உயர்ந்தவர் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தான். குரு என்பது இறைக்கு சமம், வேற என்ன சொல்ல முடியும்? மோத முடியுமா? அவர் நீங்க பாடம் எடுத்தாலும் எடுக்கலாம் கேட்கவே கூடாது. மொத்தமா கான்ட்ராக்ட். எப்போ பையனை வந்து 4 வயசுல மட்டும் சேர்க்குறீங்களா? 14 வயசு 10 வருஷம் இல்லை 12 வருஷம் அங்கதான் கிடையாது. அப்படிதான் வளர்த்தாரு. அப்போ அவன் வீடு மாதிரி ஆகிறது கண் பார்வையிலே வர்றான். அந்த குருகுலம் என்பது அந்த பையனுடைய அவனுடைய மெல்லிய உணர்வுகள், மெய் உணர்வுகள், அவனுடைய பூர்வஜென்ம பலன்கள், அவனுடைய ஜாதக பலன்கள், இது எல்லாத்தையும் நினைத்து எந்த ஒழுக்கம் அவனுக்கு தேவை, எந்த அறத்தில் அவன் இருக்க வேண்டும், அதெல்லாம் பார்த்து கற்றுக் கொடுப்பார். பையன் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் வாழ்க்கை முழுக்க வேண்டிய வித்தைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு வருவான். குருடை ஏற்று பேசவே கூடாது, பேசவே முடியாது. இப்போ மாறி போச்சு. அவன் பையனை அடிச்சிட்டானா அந்த தெருவில் உள்ளது எல்லாம் சேர்ந்து போகுது பெருமையா. என்ன நாளை கேள்வி கேட்டு வர அவளன்னு யார டீச்சர்? அது டீச்சர் பயந்துட்டு போய் எச்எம்க்கு சேர்க்க பின்னாடி உட்கார்ந்து இருந்துருக்கு, அது அழுது. இதுகளில் வந்தவன் என்ன பண்ணிட்டான்? நடந்தது தான் ஸ்கூல்ல வந்தவங்க பையன் சொல்லிட்டாங்க. அதில் ரொம்ப கேள்வியா ஒருத்தர் இருந்திருக்கான், இப்படிலாம் நாங்கள் சொன்ன நடக்க மாட்டேன், மருந்து அடிச்சு படுத்துருட்டா ஸ்கூல்ல. டீச்சர் உள்ள சொல்லலாம், நான் போய் சொல்லி போகிறேன். என்னது பாலிட்டு பையனை சாப்பிட சொல்லிட்டான், எங்களுக்கு முடிஞ்சிட்டு பையனை பண்ண சாப்பிட்டு ஸ்கூல்ல கிளாஸ்லயே படுத்துட்டான், நுர நுறையா தட்டுறான், எல்லாம் சேர்ந்தாச்சு. இதுக்குள்ள வீட்டுக்கு போய் ரெண்டாவது கூட்ட படைப்பிடி வருது, நாங்க திட்டணும்னு சொல்லி டீச்சர் என்ன பண்ணிட்டா, பையனுக்கு பாலிட்டாகி கொடுத்தான். அவன் வாங்கி வச்சிருந்தா அதுக்கப்புறம் டீச்சர் அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு டீச்சர் கொடுக்கலங்க. டீச்சர் அவனை பாலிட் ஆயில் பண்றதுக்கு சாப்பிட்றது என்ன பண்ணிட்டாங்க, உந்தி தள்ளி விட்டாள்.
அவருடைய அந்த அடிச்சது தாங்காம திட்டினது தாங்காம பையன் சாகுறதுக்கு பால் காலி சாப்பிட்டான். இவனுடைய சாவுக்கு யார் காரணம்? டீச்சர் தான். போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுச்சு. வேண்டியோட எப்படி பண்ண எடுப்பாங்க? யாருக்காக இதெல்லாம்? அடிப்படை நிலையே இல்லை. புரியுதா? இல்லை இப்படி ஒன்றும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க. இந்த மாதிரி குழந்தைகளை பள்ளிக்கூடத்தை சேர்க்கவே கூடாது. இது அரசியல் உள்ள வந்ததால் தான் இந்த சிக்கல். உடனே எம்எல்ஏ கூட்டு அரசியல் கூட்டு அவங்கள கூட்டுன்னு சொல்லிட்டு யார் அந்த பக்கம் வைக்கக்கூடாது. ஏன்னா வருங்கால தலையெடுத்து நிர்ணயிக்கிற இடம் அது. இவன் கோர்ட்டை விட இது மேலு. கோர்ட்டு பிரச்சனையே பேசும், இவன் வாழ்வியலை மாற்றக்கூடியது பள்ளிக்கூடங்கிறது இல்லையா? அப்போ ஒரு குழந்தையை கொண்டு நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அது முடிச்சுட்டு வரது வர ஆசிரியர்களோடு நல்லிணக்கம் வேண்டும். ஆசிரியர்கள் நீங்கள் தனியாக போய் பார்க்கலாம், என் பையன் எப்படி படிக்கிறான், நல்லா படிக்கிறானா சொல்லி கொடுங்க. அடிங்கன்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டில் பேச்சை கேட்க மாட்டாங்க. நான் அடித்தேன்னா பாட்டி வீட்டில் போய் பார்க்குறான். நான் திட்டினா என்ன பண்ணுறான், பாட்டி வீட்டில் போயிடுறான். ஒரு வாரம் அங்கே உட்காந்து வர மாட்டேங்கிறான். அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் கேட்க முடியாது அப்படிலாம் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேளுங்க, சொல்லிக் கொடுங்க. அவன் கேட்கல ஒத்துக்கலன்னா நாலு சாட் சாப்பிடுங்க. இப்படி வந்து டீச்சருக்கு சொல்லிட்டு வரணும். உண்மையான பிள்ளைக்கு மேலே அக்கறை இருந்தான். இது என்ன சொல்கிறான்? அடிச்சாடா, அடிச்சிருவாளாவா? நான் சாட் சாட் பண்ணிடுறேன்டா. யாருக்கு சொல்கிறான்? பிள்ளைகளுக்கு சொல்லலாம். நான் சொல்றது விளையாட்டு இல்லை. இன்னைக்கு அதுதான் நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில், மற்ற ஊரில் இருக்குதோ இல்லையோ. ஏன்னா ரொம்ப அறிவில் மேலே போயிட்டாங்க பாருங்க. அதனுடைய விளையாட்டுகள் தான் அரசியல் நுழைகிறது. பொதுமக்களுடைய அராஜக தன்மை எங்க? கல்வியினுடைய கழுத்தை பிடிக்கிறது. தயவு செய்து குழந்தைகளை நீங்க என்ன பண்ணணும், பராமரிக்கிற விதத்தில் கண்டிப்பு மிக மிக தேவை. அதில் பள்ளி ஆசிரியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பள்ளி ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. கூடுதலாக 99% ஆசிரியர்கள் நல்லவங்க. ஏன்னா பணி, நீங்கள் ஒரு பிள்ளையே மேய்க்க முடியலன்னு நாங்கள் ஓடி கேட்குறீங்க. அது 60 பிள்ளை 80 பிள்ளை வச்சுட்டு அவங்க மேய்க்கணும்னா சம்பளம் வாங்குறோம், வாங்குறதுனாலும் என்ன பாடுபடுதோம்? விளையாட்டாக போய் பார்க்கணும் இல்லையா? அப்போ அத்தனைக்கு அவங்க கொடுத்து அதில் நல்ல சொல்லணும். அது அப்புறம் எச்எம்க்கு பதில் சொல்லணும், இன்ஸ்பெக்டருக்கு பதில் சொல்லணும், ரிசல்ட் வந்தால் போர்டுக்கு பதில் சொல்லணும். எவ்வளோ ரிசல்ட் காட்டியிருக்கேன்னு எவ்வளவு இருக்கிறது. இதில் பெற்றோர்களும் பங்கெடுக்க வேண்டும். உங்களுடைய கண்டிப்பு என்பது குழந்தைகளிடம் 100% வேண்டும். கண்டிப்பு என்பது எப்படிப்பட்டது? அந்த குழந்தையினுடைய நடவடிக்கைகளை நீங்கள் கண்காணிப்பது. அது பேசுகிற பொழுது எப்படி பேசுது? நல்ல வார்த்தைகள் வருதா, கெட்ட வார்த்தைகள் வருதுங்களா? அன்பை மீறி பேசுகிறதா, அதிர்ந்து பேசுகிறதா இல்லையா? அந்த பேசனுடைய தன்மைகளை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் இருக்குது. பேசுல இல்லைன்னா கூட பார்க்கறதுலையே சாப்பிட்டு போயிருங்க. அப்படி சொல்லணும், அம்மா கூட பார்க்கக்கூடாது, அப்பா அப்படி பார்க்கக்கூடாது, அண்ணன்ட இந்த மாதிரி பண்ண கூடாது, ஒழுங்காக பாரு. நீங்கள் சின்ன வயசுலேயே எனக்கு கற்றுக் கொடுக்கணும். இது கண்டிப்பு தேவை. இல்லைன்னா வெளியில் யாரை பார்த்தாலும் ஒரு முறை தான், என்னாகும்? அதே மாதிரி உடைகள் அணிவதில் அக்கறை செலுத்த வேண்டும். உடனே ரொம்ப முக்கியம். எப்பவுமே நீட்டாக இருக்க சொல்லணும். வீட்டில் இருக்கும்போது வீட்டில் தான் இருக்கணுமா, படுத்து போகும்போது கழுத்தி போடுங்க. மற்ற நேரம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க. அந்த பழக்கம் தான் அதுக்கு முழுக்க வரும். அந்த ஸ்கூல்லேருந்து வரும்போதே கழுத்தி வீசிட்டு வந்து உள்ள சட்டியோட சுற்றி திரிஞ்சு பழக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உடம்புல உடை ஏறவே ஏறாது. எங்கேயாவது வெளியில் போகணும், ட்ரெஸ் கொடுக்க. ஏன்னா பிடிக்காது. நீங்கள் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு அதை பிடிச்சி தோளில் போட்டு சட்டையை போட்டு மாட்டி, இது சின்ன வயசுலேயே வீட்டில் இருக்கும்போது கூட கை கால் கழுத்து நீட்டாக நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விட்டார். வாங்கி கொடுங்க, பிள்ளைங்க வாங்கி கொடுக்கலாம். வேறு யாருக்கு சேர்த்து சேர்த்து எங்கே வைக்க போகிறோம் டெபாசிட் பண்ணு இல்லையா? நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. எப்போ நீட்டாக இருக்க சொல்லுங்க. அந்த சுத்தமாக அழகாக மன ரம்யமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த மனம் என்ன ஆயிரும், மெல்லிதாக மாறிடும். அதுக்கப்புறம் அறிவு தான் வேலை செய்யாது. இந்த மன அழுத்தம் வரும்போது அறிவு தூங்க ஆரம்பிச்சு ஒதுங்க ஆரம்பிச்சு. கண்டிப்புங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அது ஞானத்துக்கு மிக தேவை. ஏன்னா ஐயா ஒரே குடும்ப கதையா ஓட்டிட்டு இருக்கிறாரு, வீட்டுல பிள்ளைய வளர்க்கறது பிள்ளை வளர்க்கறது நான் சொல்லல, ஞான பிள்ளைகள் எனக்கு வேண்டும். எனக்கு யார் வேண்டும்? எனக்கு ஞான பிள்ளைகள் வேண்டும். அப்போ அத்தனை எப்படி வர வேண்டும்? ஆரம்பத்திலிருந்து ஞான பாடத்தோடு தான் வரும். பேசுகிற பொழுது இப்போ சும்மா அப்படி யாரை பார்த்தாலும் வாழ்வோம் வாழ்வோம் அப்படி கையை சொல்லிடுன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஒன் பிக் யோசிக்கவே கூடாது. யாரா இருக்கட்டும் வாழ்வோம் அளிப்போம். இந்த தெருல ஹை ஸ்கூல் போகிறான் டெல்லி நிற்கிறான் பார்த்தான் வாழ்வோம் அளிப்போம் யோசிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் சொல்லிச்சுனா மூணாவது நாள் நம்ம வந்த உடனே வாழ்வோம் அழைப்போம் கண்ணு சொல்லானு சொல்ல மாட்டானா? ஒரு கடையில போய் சாமான் வாங்குறீங்க வாழ்வோம் அழைப்போம் போது ரெண்டு நாள் சொல்லி பாருங்க, மூணு நாள் வாங்க சார் வாழ்வோம் அழைப்போம் சொல்லாத சொல்ல மாட்டாரா? அப்போ அந்த பழக்கம் என்ன வந்துருது? அவனை மாற்றம். அதுக்கப்புறம் சிந்திப்பான், முதல்ல நீங்க வாழ்வோம் அழைப்போம் சொல்லி ஒன்றும் கண்டுக்கவே மாட்டான். இப்ப அவன் வாயிலிருந்து வாழ்வோம் அழைப்போம் வந்துச்சுன்னா சார் நான் ரொம்ப நாளா கேட்கணும்னா அது என்ன சார் வாழ்வோம் அழைப்போம்? இப்ப கேட்பான், இப்ப கொஞ்சம் விளக்கத்தை சொன்னீங்கன்னு சொன்னா ஞானத்தை உணர ஆரம்பிக்கும். அப்போ இவ்வளவு இருக்குதா? அப்ப இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம இல்லை நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப குழந்தைகிட்ட உண்கிற உணவு, உடுக்கிற உடை, பேசுகிற பேச்சு, நடைமுறை, அன்றாட ஒழுக்கம், இது எல்லாத்துலயுமே நீங்க கண்காணிப்பா இருக்கணும். நம்ம அதெல்லாம் இல்லை சாப்பிட்டுதான் சாப்பிட்டு பார்த்துட்டு இருப்போம். வெளியில போகும்போது மட்டும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை பார்ப்போம், மற்றபடி போட்டுக்கிட்டே இருக்குது. செலக்ட் பண்ணி கொடுங்க முதல், அதுக்கப்புறம் அவ்வளோ செலக்ட் பண்ண சொல்லுவேன். ஆனோ பெண்ணோ முதல் நீங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் போடணும். அங்கிருந்தே கிழிஞ்சது ஒட்டு போட்டது அந்த டிசைன்லாம் நமக்கு வேண்டாம், நீட்டா இருக்க போடணும் இல்லையா? அது அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுன்னா அந்த ட்ரெஸ்ஸை தேட ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி எடுத்து போடும். அந்த நல்ல ட்ரெஸ் போடுறதா பாருங்க எவ்வளோ ரம்யமா இருக்கும் இல்ல? இப்ப இதெல்லாம் எங்க உங்களுக்கு வீட் ஆகுதுன்னா கண்காணிப்பு இன்மை. இது என்ன சொல்லலாம், நானே போடவர்களே பார்க்கறதுல எங்க இருக்கு யாரோ போகும்போது பொறுப்பு வேண்டும். குடும்ப பொறுப்பு, வீட்டு பொறுப்பு, அதுதான் சமூக பொறுப்பு. ஒரு வீடு சரியாகின்ற பொழுதுதான் ஒரு நாடு கரையேற முடியும். நீங்க வீட்லயே கோட்டை விட்டுட்டா இந்த பிள்ளைங்க வானத்தை தொடவே முடியாது, நாடு வளர்க்க முடியாது, வீடுதான் வளர்க்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாடு ஒருவனை ஞானத்தையே மாற்றவே முடியாது, வீட்டில் மாறினால் மட்டும்தான். ஏன்னா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு விதமாக இருப்பான், யாரை வச்சு அவன் முடிவு பண்ணவே முடியாது. இன்னைக்கு நல்லவனை பார்ப்பான், நாளைக்கு கெட்டவனை பார்ப்பான், இன்னொன்று ரெண்டு மிக்சிங்க பார்ப்பான். ஆனால் வீட்டில் அப்படி இல்லை, ஒரே தரமாக தான் இருப்பாங்க, அவனை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ அவன் அவன் குணத்தில் அவர்கள் வாழ வேண்டும். வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பாரம் இல்லாமல், மனிதர்களை விட்டு தூர சென்று விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. எனவே கண்டிப்பு ஞானத்தில் செல்வதற்கு அத்தியாவசியமான ஒன்று, ஞானத்தில் போவதற்கு கண்டிப்பு அத்தியாவசியம். உதாரணத்தை சொல்றேன், காலையில எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா காலையில் ஆசீர்வாதம் வாங்குறது பெற்றோம், ரெண்டாவது மூணு சித்தர்களையும் வழிபாடு பண்ணுவது, வேத வாக்குகளை சொல்வது, கொஞ்ச நேரம் தியானிப்பது, இதை தினசரி இது குழந்தை பண்ணுதா? நம்ம இருந்து பண்ணணும் இல்லை, முதல்ல உங்க கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் எது சேச்சா இப்போ ப்ரெஷ் பண்ணிங்க அப்பா அம்மா காலைல வாங்கினியா அப்போ ப்ரெஷ் பண்ணு, ப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ மூணு சித்தத்தையும் பண்ணு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன்லேயே டீ போட்டு நிற்க கூடாது பார்க்கணும். இது என்ன பண்ணுவோம், போய் என்ன பண்ணுவோம், கட்டில் உட்காந்துக்கும் இல்லையா? சொன்னதோடு நிற்க கூடாது, ஏய் என்ன போனியா போயிட்டோமோ, அந்த அதட்டலே போதும், அடி வேண்டாம், அதட்டுங்கள் அடிக்காது, அடிக்கவே கூடாது. நீங்க கையை வச்சுட்டீங்க முடிஞ்சு போச்சு, மதிக்கவே இப்ப இல்லை. இந்த அஞ்சு உள்ளது ஐம்பது சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சின்ன வயசுல விளைச்சல்லாம் இருக்கு பாருங்க, இப்போ அது பெருசா தெரியாது, நாலு ஆக 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 இந்த பசுமரத்து ஆணி மாதிரி வயசாகும் போதுதான் அவனுக்கு நீ பாட்டி இப்படிலாம் திட்டினா இவன் மரத்துக்கு இருப்பான்,
அது ஞாபகம் வச்சு கேட்கான், பாட்டியை திட்டினீங்களா? ஆமா இப்ப அதுக்கு என்ன? அப்ப நான் அவனை திட்டின என்ன பதில் சொல்ல முடியா? மறக்காது. நீங்க ஏதோ சாதாரணம் நினைச்சிருவீங்க. குழந்தைகள் உங்களுக்கே பாருங்க, நீங்க எவ்வளவோ நிகழ்வு கடந்து வந்திருப்பீங்க. அந்த இளமையில ஸ்கூல்ல படிக்கிற பொழுது உண்மையான நட்போடு கலந்திருந்த அந்த நிகழ்வுகள் மறக்காது. அது எத்தனை வயசு ஆனாலும் சரி. அப்ப நீங்க அந்த சின்ன வயசுலயே நீங்க ஊட்டி கொடுக்கக்கூடிய இந்த நல்ல குணங்கள் இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், அப்படியே பதிஞ்சிருக்கும். வீட்டுல வந்து யாரையும் கை நீட்டக்கூடாது, தப்பா பேசவே கூடாது, தேவையில்லாம பேசக்கூடாது. அந்தந்த பொருள்களை அங்கங்க வைக்கணும். விளையாட்டு நேரம்னு டைம் எடுத்துக்க, அந்த நேரத்தில் நீ விளையாட்டு, நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஆனா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பார்த்துட்டே இருக்கணும். செல்ல குடும்பமா வாங்குறேன்னு போய் அங்க போய் எங்க பேர கூடாது, திண்ணுல விளையாட்டு விளையாட கூடாது. வந்து நிறைய அந்த மாதிரிலாம் போகுது, அந்த மாதிரி வேல்ஸ் அது இதுக்கெல்லாம் போக கூடாதுங்க. செல்ல வந்து யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, ஒரு டைம் இது வரை தான், அதுக்கப்புறம் வாங்கிடணும். நைட்டு படுக்கும்போதே படுத்து இப்படியே வச்சு செல்லப்படுதா, செல் இல்லாமல் தூங்கவே மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் கண்ணுக்கு ஆபத்து, பிரெயினை பாதிக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ எந்த பொருளாக அவர்கள் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கலாம், அதை எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதில் கண்டிப்பு இருக்க வேண்டும். நீங்கள் இதை விட்டுட்டு அதை நாலு நாள் கழிச்சு நானே வாங்கி தந்தேன், அது எங்கே காணொலியில் சொன்னோன்னா அதை நாலு சாத்து சாப்பிட்டீங்கன்னா இது அக்கறை அல்ல, இது அவமானம். ஏன்னா உங்களால் குழந்தைய பாதுகாக்க முடியாம நீங்க அந்த குழந்தைய போய் அடிக்கிறீங்க. இன்னைக்கு வாங்கி கொடுத்த பேனாவை ஸ்கூல் விட்டு வந்த உடனே எங்க பேனா நல்லா எடுத்து காட்டு, பேனாங்க எடுத்து காட்டு, ஆ பேனா வச்சிருக்கான் அவளுக்கே தெரியக்கூடாது, அவளை சோதிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நீங்க சோதிக்கிறீங்கன்னா அவங்க அது உஷாராயிரும், என்ன நம்மளை சோதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கண்டிப்பு ரொம்ப அற்புதமான ஒரு கலை இல்லையா? எங்க 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 எவ்வளோ வச்சிருந்தீங்க பாக்கெட்ல கூட, அம்மா கூட நம்ம ரெண்டு ரூபாய் கொடுத்தோம், இது எப்படி பத்து ரூபாய் ஆச்சு? அவர் ஏய் பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் குட்டி போட்டு கொண்டிருக்கோம். ஆமாமா எப்படி குட்டி போட்டு, ஏய் நான் ரெண்டு ரூபா தானே கொடுத்தேன், இப்போ பத்து ரூபா வந்திருக்கா, எப்படி குட்டி போட்டுது? நீ வச்சிருந்தது தூக்கிட்டு போச்சா, ஒரு சின்ன தப்பு. ஏன்னா இது என்னன்னா பக்கத்துல உள்ள பிள்ளைகளுக்குலாம் ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன், சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், 50 பைசா ஒரு ரூபா சாக்லேட் இருந்த காலத்துல உள்ள சொல்றேன். அப்போ அது 10 ரூபான்னு சொன்னா 10 பேருக்கு இல்லை 20 கிடைக்கு ஆடு சொன்னு, அந்த 2 வயசுல ரெண்டாவது வகுப்பு படிக்கிற பொழுது சொல்றேன், எப்படி போது பாருங்க. எங்க கைய வச்சுட்டு இதை நீங்க கண்டிச்சீங்கன்னா, முதல்ல இதை கண்டிச்சுட்டு இருந்தா கூப்பிட்டு அப்படி எடுக்க கூடாது. இது பேர் என்ன பேர் தெரியுமா, தெரிஞ்சு அம்மா பணம் தான், நம்ம வீட்டு பணம் தான், சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா உனக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம். இப்ப வாசல் வழியே ஒருத்தன் வந்தாங்க நமக்கு வேண்டி வருவான், கோட்டை வழியா வந்தாலும் திருப்பி, எனக்கு இங்க நடக்கதே தெரியாம நீ பண்ணிட்டு இருக்கா திருப்பி இல்லையா, இந்த தப்பு நீ பண்ணலாமா சொல்லு, பண்ணலாமா அழுதும் பண்ண மாட்டோமா பண்ணல. நீ கேளு பத்து மணி 20 நான் தர, உனக்கு என்ன தேவை என்ன செலவு அம்மாட்ட சொல்லிட்டு பொய்யே சொல்லக்கூடாது. நீ என்னோட உண்மையா படலாம், நானும் உண்மையா ஓடப்படாது, நானும் போய் சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு கண்டிப்பு கொடுக்கணும், கரெக்டா சொல்லு. அம்மாவும் பொண்ணும் தோழிகள் மாதிரி இருக்கணும், அப்பாவும் பையனும் நண்பர்கள் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணு தான் அவங்க சொல்லலாம். எப்போ சொல்லலாம், 10வது கிளாஸ் 9வது கிளாஸ் போகும்போது, அம்மா அம்மா பையன் என்ன உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்மா, அப்படியே என்ன ஒன்று மட்டும் தான் பார்க்குறானா, ஒன்று மட்டும் தான், ஆமாம்மா இப்போ 2-3 நாளாக பார்க்குறோம்மா, வேணும்னு என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ்மிங்கிறானு சரி சொன்னால் என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த அம்மா அந்த இடத்துல அந்த பொண்ணை என்ன பண்ணலாம், பக்குவமாக, ஏன்னா அது வந்து ஃப்ரெண்ட்லியாக கேட்குறது, ஃப்ரெண்ட்லியாக சொல்லுது. எவன் பாருங்கன்னா அடுத்தது சொல்லவே சொல்லாது, அடுத்தது சொல்லாது, இது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. நீங்களே அடுத்ததான் கேட்கலாம், ஏ நீங்க அவன பார்த்தானா, பார்க்கலாமா இல்ல சீரியஸா சொல்லுதா, அழுகுது சொல்லுதா, வேகத்துல சொல்லுதா, அங்கே மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிடும். ஏ அவன் என்னதான் பார்க்கணும், பரவாயில்ல பிள்ளை தேவை,
அதுக்கு தக்கவாறு அந்த நூல் விடுறதுக்கு தக்கவாறு நீங்க என்ன பண்ண வேலை கட்டணும். நம்ம இதெல்லாம் கம்பு விடாது, இதெல்லாம் பெரிய ரகசியமா, இது எதுவுமே மண்ணில் தப்புற எல்லாமே தப்பு தான். அதை நீங்க வெளிப்படையா பேசிட்டீங்கன்னா தப்பு இல்லை, மறைச்சிட்டீங்கன்னா தப்பு. வாட் எவர் இட் இஸ், மறைச்சு பேச ஆரம்பிச்சா அங்கே தப்பு விளைகிறது. ஓப்பனா பேசிட்டீங்க, அந்த பண்பாடு நமக்கு வரல, இன்னும் அந்த பக்குவம் வரல. அப்புறம் நீங்களே மறைச்சு போய் சொல்லும்போது பிள்ளை எப்படி சொல்லணும்? அப்படி ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துல போய் சொல்ல கத்து கொடுத்தீங்கன்னா அது 9 விஷயத்துல அது அதை ஃபாலோ பண்ணிட்டே வரும். அப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்க உட்கார வச்சு அப்புறமா வேற மற்ற பசங்கள்லாம் எப்படி எல்லாத்தையும் அழகாக. அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கூலை விட்டு வரும்போதே அம்மாட்ட போய் பேசணும், அம்மாட்ட சொல்லணும், அந்த ஒரு ஃபீலிங் உண்டாயிரும். வந்த உடனே அம்மா சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் டீ விடுமானு உட்கார வச்சுட்டு தலையை போதிட்டு எல்லாம் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேண்ணா சொல்லு என்ன நடந்தது அப்படின் போது கரெக்டா சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு தகவலும் ஐடியா சொன்னோம்னா உடனே வந்துடும், நாங்க ரெண்டு பேரும் மேலே போயிருவோம். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, கண்டிப்பு என்பது தன்னிப்பை அழித்துவிடும். கண்டிப்பு தன்னிப்பை அழித்துவிடும், பின்னா நீங்க தண்டிக்க வேண்டிய நிலையே வராது. ஆனா கண்டிப்பா போட்ட விட்டுட்டீங்கன்னா கண்டிக்க வேண்டிய ஒரு தடி எடுக்கணும். அப்புறம் பாத்தியம் அவனை பாத்தியம் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினேன், காலேஜுக்கு எதுக்கு அனுப்பினேன், இந்த சட்டத்தில் நடக்கும் கடைசியில் ஒரு குண்ணாங்க இருக்காது. இவளுக்கு அவனை பிடிச்சிருக்குது, அது எல்லாத்துக்கும் உள்ளது தானே, எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சுங்க, தப்பு இல்ல. இன்னும் ரெண்டு தடவை பாரு, என்னோட யாராவது சொன்னா அதான் சொல்லுவாங்க, இன்னும் ரெண்டு தடவை பாரு. நீ தானே பார்த்த, அவன் பார்க்கல, அவன் பார்க்கல, பரவாயில்ல விட்டு பார்த்துட்டா பாரு, பார்த்துட்டா பாரு, பிடிச்சிருந்தா பாரு, அவனும் பேசுனா நீனும் பேசு, மெச்சூரிட்டி அப்பதான் கிடைக்கும். அவன் பேசுனா நீனும் பேசு. பயந்துட்டு ஓடணும்னா சில நேரங்கள் என்ன இருந்தா பசங்களுக்கு இந்த டீசிங் அந்த தான் உருவாகும். என்ன பண்ணுவான் அவன், அவனும் இருக்கும், அவன் மட்டும் இருக்கும், கூட ரெண்டு ஃப்ரெண்டையும் சேர்த்துக்குவான். நிறைய இடங்கள்ல இந்த பிள்ளைகள் மாட்டுறதுக்கு தான், அது நம்ம ஒரு கச்சல் இல்லை. அவன் பார்த்து சேச்சான், ஏன் அங்கே இருந்துருக்கலாம் உதா சரி. இந்த தைரியம் எப்போ வரும்னா, வீட்டில் அம்மா சொல்லி கொடுக்கறதுல வரும். அம்மாவோ அப்பாவோ வீட்டில் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த தைரியத்தை கொடுத்தா இப்போ என்ன பண்ணலாம், வீட்டில் தெரிஞ்சுக்கணும், வெளியில் தெரிஞ்ச என்ன ஆக போகுது, நீ என்ன கொலையா பண்ணிட்ட, அந்த தன்மை வந்து இருந்ததுன்னா அசால்ட்டு அந்த லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ண விடணும் பிள்ளை இல்லை, நம்ம என்ஜாய் பண்ண விடதே இல்லை. குத்தி 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 வச்சு அடிச்சு அடிச்சு அதில் பயங்காட்டி அது ஒழுங்காக பாடமும் படிக்க விடாமல் லவ்வும் பண்ண விடாமல் என்ன வாழ்க்கை அது. கண்டிப்பு என்பது இது இதில் எல்லாம் உங்களை வந்து கரை சேர்க்க உண்டும். ஆனால் கண்டிப்பு தான் நம்மளை என்ன பண்ணோம், ஆபத்தை உண்டும். அந்த கண்டிப்பு கண்டிப்பாக வேணும். நான் நிறைய நேரங்கள் யோசிக்கிறது உண்டு எல்லா விஷயத்துலையும். இப்போ சில நேரங்களில் இப்போ ஒரு மரத்தை இழுத்து கட்டுகிறோம் என்றால் அது வளைந்தால் மட்டும்தான் அந்த எண்ணம் போகும். இப்போ தென்னை மரம் இருக்கு, அப்படியே வளைஞ்சு போகும்போது கம்பி கட்டி இழுத்து விடுவாங்க, அது நேரம் கொஞ்சம் யார் கம்பி கட்டுவாங்க, யாருக்காவது அந்த எண்ணம் வருமா, வரவே வராது. அப்போ ஆரம்பத்துலேயும் அந்த குழந்தைங்க ஒழுங்காக நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் நமக்கு அப்போ அந்த ஆரம்பத்தில் நடக்க வைக்கிறது நமக்கு இருந்தாங்க, நடக்க வைக்கிறது நம்ம இருந்தால் நம்ம அந்த நேரத்தில் கோட்டையை விட்டுட்டு அதுக்கு போகிற கம்பி கட்டுறதுக்குன்னு சொன்னால் அதுதான் அங்கே தான் பிள்ளைங்கள்ட்ட என்ன வந்துடும்னா, அப்பா அம்மா மேலே நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதனுடைய மனத்துக்குள்ளே நீங்கள் தீண்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது மறக்கவே மறக்கும். ஆமாம் எல்லாம் பேசுங்க எல்லாம் பண்ணிக்கோம், ஆனால் மனதை தீண்டிட்டீங்கன்னா மனதை தொடங்க, ஆணோ பெண்ணாக இருந்தாலும் மனதை தொடங்க. ஏன்னா மனம்தான் ரசனையானது, அறிவில்லை மனம் சுகமானது, மனம் சுகமானது அறிவு கண்டிப்பானது. அறிவு என்ன பண்ணும், எப்பவுமே வாத்தியார் மாதிரி கரம் போச்சுட்டு நிற்கிற மாதிரி நிற்க. மனம் என்ன பண்ணா என்ஜாயும். அப்போ ஒருவன் எப்பொழுது ஞானி ஆகிறான் என்றால் இந்த மனமும் அறிவும் ஒத்து போகின்ற பொழுது, ரெட்டை கால வண்டி ரெண்டு காலையும் ஒன்னா போனா பயணம் அழகா இருக்கும்.
இப்போ நமக்கு என்ன வந்ததுன்னா ஒத்த காலையில் தான் நடந்து மாட்டிகிட்டு இருக்கோம். அதான் சிக்கல். அப்போ மனம் சரியாக வேண்டும் என்றால் நான் தான் சொல்கிறேன், மனம் சரியாக வேண்டும் என்றால் உங்களுக்கு எது தேவைப்படுகிறது? கண்டிப்பு தேவைப்படுகிறது. அறிவு சரியாக வேண்டும் என்றால் கண்டிப்பு தேவைப்படுகிறது. இப்போ இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அடித்தாதான் சரிப்படுவான்பா, அடித்தாதான் சரிப்படுவான், தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தண்டனைக்கு பயப்படுறாங்க. ஆனால் பயந்தான் படுறாங்களே தவிர மாறவில்லை, யாருமே மாறவில்லை. முதல் தடவை போலீஸ்காரனை பார்த்து பயப்படுற மாதிரி ஓடுவான், அப்புறம் பிடிச்சி ஸ்டேஷனில் போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு வெளியில் வந்துட்டான்னா அப்படியே பார்ப்பான். என்னடா சோமா இல்லை, இங்கே வெளியே சுற்றி தொடங்கினது அங்கே இருந்து போயிடலாமே. அப்போ அந்த தவறை, சின்ன தவறை பெரிய தவறாக பண்ணுவதற்கும் தயாராகி விடுகிறான். தவறு தப்பு இல்லைங்கிறதுக்கும் தயாராகி விடுகிறான். ஏனென்றால் தண்டனை அவனை இழுக்கிறது, தண்டனை ஏற்றுக்கொள்ள தயாராகிறான். மனம் என்ன பண்ணணும், மனம் துடிக்கணும், ஐயோ வாங்கக்கூடாதுன்னு நம்ம மனதை கோட்டை விட்டுட்டு அறிவுக்கு போவோம். அறிவு ஞானிகளுக்கு உள்ளது, மனம் மண்வாசிகளுக்கு நல்ல ஞாபகம், மண்வாசிகளுக்கு மனம் சரியாக இருக்க வேண்டும், மின்வாசிகளுக்கு அறிவு சரியாக இருக்க வேண்டும். நம்ம இப்ப இருக்கிறது எங்க, மண்வாசியா உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப மண்வாசியா இருக்கும்போது மனதை எப்படி வச்சுக்கணும், எப்பவுமே ரம்யமா வச்சுக்கணும். மனதை வந்து அளவிடக்கூடாது, மனதை அளவிடக்கூடாது. மனம் எப்படி இருக்கணும், இயல்பாக இருக்க வேண்டும். அப்போ அந்த இயல்பாக இருப்பதற்கு என்ன வேண்டும் என்றால் கண்டிப்பு வேண்டும். அப்போ ஆரம்பத்திலேயே நல்லா விளாக்கணும், ஒழுக்கமாக்கணும், நல்லது செய்யணும், தொல்லப்படணும், இப்படி சொல்லிட்டு அந்த அறிவிக்க வேண்டியே. நீங்கள் வெளியில் வந்து அறிவு கற்றுக்க வேண்டிய தேவையே இல்லை, உங்கள் உள்ளறிவு வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, வெளி அறிவை தேடி ஓடுகிறோம் மனதை சரி செய்யாமல். அதனால தான் என்ன வருதுன்னா, அங்கே போய் வெளி அறிவில் போய் என்ன பண்ணுறான், ஆட்டம் பாம் தயாரிக்கக்கூடிய வித்தைகளை கற்றுக்கலாம். என்ன பண்ணலாம், பிஇ ஆட்டோமொபைல் இல்லை பிஇ அட்டாமிக் எனர்ஜி நீ முடிச்சுட்டு வரலாம், பாம் தயாரிக்க தெரியுது. அறிவு வந்துச்சு, என்ன பண்ணலாம், செக் பண்ணுவோம் சொல்லி சின்ன பாமா செய்து வேண்டாத வீடு தோட்டத்தை போட்டு வந்துட்டான், அது வெடிச்சு 15 வீடு போச்சு. இப்போ இவனுக்கு என்ன ஆச்சுது, நம்ம மேட்ரு ஒர்க் ஆகும். இப்போ இதை எப்படி கேஷ் பண்ணுறது? இப்போ இதுக்கு தீவிரவாதிகளை, போராட்டக்காரர்களை, சமூக விரோதிகளை துணை செய்தார்கள். டேய் நான் செய்தாரேன், எட கொடுக்குற கேஷ் பரிமாற்றம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸுக்கு போகிறான். காரணம் அறிவு இருக்கிறது, இது என்னுடைய படிப்பிலும் பெருமையாக பேசுகிறான். ஆனால் சமூகத்தை அது என்ன பண்ணுகிறது, சீரழிக்கிறது, உயிர்கள் எல்லாம் இழக்க வைக்கிறது, மீண்டும் பிறவிக்குள் அவனை தடுகிறது. இதை சிந்திக்கிறது இல்லை, நல்லா சிந்திக்கலாம். அப்போ அந்த தண்டனையை கண்டு பயப்படுறதுனால திருந்துவது இல்லை, கண்டிப்பு திருத்துற மாதிரி தண்டனை திருத்தார். நல்ல ஞாபகம், கண்டிப்பு திருத்துற மாதிரி தண்டனை திருத்துவது இல்லை. ஏன்னா தண்டனை வந்து உங்களை என்ன பண்ணால், தடிக்க வைத்து விடும். ஆனால் கண்டிப்பு உங்களை மிதவாதிகளாக மாற்றி கொண்டிருக்கும். மனதை சரி செய்யணும், மனதை வந்து என்ன பண்ணும், வீட்லேயே லைஃப்லேயே மனசு அப்படியே லேசாயிட்டு உறவுகிட்ட பேசுறது, நண்பர்கிட்ட பேசுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவர்கிட்ட பேசி கொடுத்தோம்னா அடுத்த காசு இருக்கான்னு கேட்டுருவோம், கடன் கேட்க ஆரம்பிச்சிடும், அதனால அவர்கிட்ட போக முடியாது. அறிவு சொல்லும், அப்போ இவளுக்கு ஃப்ரெண்டு வருமா, ஃப்ரெண்ட்ஸு கிடைக்காது. நீங்க இந்த அறிவு என்பது உன்னை கடைபிடிக்கக்கூடியது, இந்த அறிவு உன்னுள் இருக்கிறது, வெளியில வாங்கவே வேண்டாம். நீ வெளியில வாங்க போற அறிவு தான் ஆபத்தான அறிவு. இப்ப நீ நான் பலன்புரை சொல்வேன், நீங்க வெளியில கத்துக்கிறதுனால வரக்கூடிய அறிவு உங்களை இந்த பிறவியிலிருந்து கடை தேக்க உதவவே உதவும். அதான் சொன்னீங்களா, போய் என்ன படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், அதை முடிக்கிறேன், எனக்கு பில்டிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஒரு 140 மாடி கூட என்னால கட்ட முடியும், அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், டிராயிங்ஸ் போட்டு கொடுப்பேன். இது வானொலிக்கு போது பயன்படுமா, இவனை ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு உதவுமா? நீ எத்தனை பில்டிங் கட்டினாலும் நோய் வந்து படுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு, உங்க சங்கோதி உள்ள வச்சு எரிச்சிருவான், ஒண்ணுமே தெரியாது, போற ரூட்டு தெரியாது. மேல நீங்க எத்தனை மாடி கட்டி பிரயோஜனம் இல்லை,
ஸோ இந்த படிப்புகள் எல்லாம் எதுக்கு? பஞ்சத்தில் படைப்பதற்கு தான். அறிவு என்பது உன்னுடனே இருக்கிறது, நான் அறிவு பொருள். நல்லா சிந்திக்கிறோம், நீங்க அறிவை தேடி ஓட வேண்டியதே இல்லை. ஒழுக்கமுடையவர்களாக மாறுங்கள், அறிவு உங்களுடன் ஒட்டி கொண்டிருக்கு. அறிவு தேவையில்லை, அதுதான் சொன்னேன், நான் உங்கள் மத்தியை வாசம் செய்கிறேன், அன்பு கண்களை கொண்டு என்ன தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை வசிக்க முடியும். அப்ப அறிவு உங்களோட இருக்கிறது. அப்ப நான் உன்னோட இருக்கிறேன் என்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? உங்க மனம் அவ்வளவு ரம்யமா இருக்கணும். மனம் எப்படி இருக்கணும்? பக்குவமாக இருக்க வேண்டும், பயமற்று இருக்க வேண்டும். அப்போ கண்காணிப்பு இருந்தால்தான், கண்காணிப்பு இருந்தால்தான் மனம் பக்குவமா இருக்கும். உங்க மனதை நீங்க கண்காணிக்கணும், அடுத்தவருடைய விடுங்க, நீங்க கண்காணிக்கணும். அற உலகத்தை விடவே இருக்காது. யார்கிட்டையும் பேசும்போது அளந்து பேசணும், யார்கிட்ட எது பேசணும்னு சொல்லி தெரிஞ்சு பேசணும், எல்லாம் பேசணும் இல்லையா. செயல் செய்கிற பொழுது இது நிலைத்த செயலா, இதனால் என்ன லாபம், அந்த செயலை மட்டும் செய்யணும். தேவையில்லாத கர்ம விவகாரங்களை ஈடுபடவே கூடாது. சும்மா இருப்பதுவே சுகமல்ல, வேறொன்றும் அறியேன் பராபரமே. அந்த சும்மா இருந்தேன்னா போர்வை போத்தி இட்டு படுத்து தூங்குறது இல்லை, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இறங்காமல் அதான் முக்கியம். உனக்கு எது தேவையோ அதை செய், தப்பே கிடையாது. அளந்து செய், உணர்ந்து செய், நினைவோடு இணைந்து செய். நினைவில் இருக்கணும் எந்த நேரம். அதுக்கு எது கை கொடுக்கும்? கண்காணிப்பு, கண்டிப்பு கை. எனவே ஞானத்தில் முன்னேறுவதற்கோ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கோ எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் உங்களுக்கு தேவை கண்டிப்பாக இருக்கும். நம்ம இப்ப என்ன பண்றோம்னா கண்டிப்பை விட்டுவிட்டு தண்டிப்பில் இறங்கி விட்டோம். தண்டிச்சா போதும், நாலு சாஸ் சாப்பிட்டா போதும், பையனை கூப்பிட்டு நீங்கள் செய்திருக்காங்க. அந்த காலத்துல அம்மனமா ஜட்டியெல்லாம் கலந்து பையனை திரும்பி விட்டுருவானுங்க சில ஊர்களில். அதுல அந்த ஒரு கிழவி உண்டு, எலும்ப கட்டிட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேரனுக்கு உடம்பு முழுக்க நீ ஜட்டியெல்லாம் கலத்திட்டா ஃபுல்லா கண்டிப்பாக அதை போட்டு என்ன பண்ணான்னா அவன் வச்சிருந்த காசு திருடிட்டானான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வயதான மூதாட்டியா, இதெல்லாம் அனுபவம் பெற்றதா தெரியல வாழ்க்கை இல்லையா. அதனால் எந்த காலத்திலையும் அடுத்த மனிதனை தண்டிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நல்ல யாருக்கும் உன் வாழ்க்கையை மட்டும்தான் நீ பார்க்க முடியுங்கிறத அடுத்த வாழ்க்கைக்குள்ள அவன் தப்பு பண்றான் நல்லது பண்றான் அது அவனோட சென்று குற்றணும். நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடியது கண்டிப்பு, அது தொண்டு மாதிரி வச்சுக்கணும். கண்டிப்பு என்பது தொண்டு. அவ அடுத்தவர்களுக்கு நீ ஒரு நல்ல உபதேசம் சொல்ற, அதே கண்டிப்பு தானே, அவனை கண்காணிக்கிறேன். ஏன்பா போய் பேசாதப்பான், மாத்தி மாத்தி பேசாத, உன்னால முடியாததை செய்ய முடியும்னு சொல்லி யாரையுமே ஏமாத்தாத, அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாத, என்ன செய்ய அதை மட்டும் செய் இல்லையா. முடிஞ்சதை மட்டும் படகு, தேவையில்லாதவர்கள் உறவையெல்லாம் தூர விட்டுரு, ஞானத்தை மட்டும் நோக்கி போ. இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா இது என்னவாகிறது? கண்டிப்பாக தண்ணிய சிதற விடாமல் கரை கட்டுவது மாதிரி. இப்ப இந்த கண்டிப்பா என்னவாக மாறும்னா தொண்டாக மாறும். இதே தொண்டு தானே, ஒருத்தன் நல்ல வழியை காட்டினா வேற என்ன இருக்குது? அவனு நல்ல வழியை காட்டுவாரான், அவன் சாத்து சாத்து ஒழுங்க பாக்கல மூணு சித்திர கும்பிடணும் போய் பேசக்கூடாது இப்படிலாம் அடிச்சிக்கன்னு வச்சுக்கலாம். என்னவா உங்களை எப்ப அடிக்கிறதுக்குன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும். அண்ணன் தம்பிகளே திரும்பி வந்துடும், தட்டி கொடுத்து பேசுங்க. யாராக இருந்தாலும் சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரங்களும் எதிரியாக இருப்பாங்க கூட அன்பா பேசுங்க, அதில் இருக்கக்கூடிய பலம் அதிகம் இல்லையா. எனவே கண்டிப்பு என்பது வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கட்டும். கண்டிப்பை எடுத்து வாழ்வை கெடுத்துள்ளார்கள். கண்டிப்பு உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஞான வாழ்க்கைக்கும் அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.